ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் சுப்ரீம் செஃப் போட்டி மட்டுமல்ல நாட்டுக்கு சிறந்ததொரு சேவை திட்டமாகும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் மற்றொரு பக்கத்தை தேடி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது அம்பாறை வா எவ்வளோ அவ்வளோ அழகான இடம் பார்த்தீங்களா ஏன்னா அம்பாறையிலே வந்து ரொம்ப ஒரு அழகான இடங்கள்லாம் நிறையா இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஆறு மாதிரியான இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும்ல வந்து அப்படியே பாஞ்சு குளிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுப்ரீம் செஃப் சீசன் 2 ஃபஸ்ட் நடந்ததில் முடிஞ்ச பிறகு தான் கேள்விப்பட்டோம் இப்படி ஒரு நடந்ததுண்டு அப்போ அடுத்தது வெறும் வரையும் காத்துட்டு இருந்தோம் காத்துட்டு இருந்து கட்டாயமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்ன்றது ஒரு ஆசை ஓகே சுப்ரீம் செஃப் சீசன் 2னுடைய ஆடிஷனுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க சமைக்கிறது சமைக்கிறதுக்காக ஓகே நான் அப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் அப்படி சொல்கிறீங்களா எல்லாருக்கும் பின்னாடி பார்க்க விளங்குதா எவ்வளோ யானை நிற்கிது வா நம்ம இங்கேயே இருந்துட்டு இவ்வளோ விஷயங்களை பார்க்காம இருந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி சுப்ரீம் செஃப்பில் அதாவது கல்லோய சமுத்திரம் அதாவது கல்லோய வா இது ரொம்ப அழகாக இருக்குது நிறைய வனவிலங்குகளை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது அங்கே யானைகளோட பெரிய கூட்டம் ஒன்றும் நிற்கிது அதில் குட்டி யானைகள் கூட இருக்குது பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்குது உள்நாட்டு பறவைகள் கூட பெருமளவில் பறந்து தெரியுது இந்த அற்புதமான காட்சிகளை கண்டுகளிக்க தான் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் இங்கே வராங்க இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது நான் இந்த மாதிரி ஒரே இடத்தில் யானைகளை கூட்டமாக பார்த்ததில்லை ஒரு ரெண்டு யானைகளை மாத்திரம்தான் ஒரே இடத்தில் பார்த்துருக்கிறேன் இது ஒரு அற்புதமான அனுபவம் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் எனக்கு இந்த காடுகள் சுற்றி இருக்கிற வனவிலங்குகள் பறவைகள் ஏரி
இதெல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். சுற்றுலா பயணிகள் கூட யானைகள் கூட்டத்தை ரொம்ப அருகில் இருந்தே ரசிக்கலாம். மிகவும் அற்புதமான ஒரு காட்சி இது. They can see the elephant, so it's really a good experience, Nicole. I've had the best time. It's so beautiful. படகு சவாரி மூலம் நான் இப்படி வந்தது இதுதான் முதல் தடவை. அழகான காட்சி இது. நான் என் வாழ்க்கையில் இதற்கு முதல் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. மிக அமைதியான இடம் இது. மூன்று பெரிய யானைகள் தங்களுடைய பிரதேசத்தை பாதுகாப்பாக வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது எனக்கு வியப்பாக இருந்தது. இதெல்லாம் பார்க்க கிடைத்தது உண்மையாக நான் அதிர்ஷ்டசாலித்தான். அந்த செயற்பாடு திட்டங்களிலே மிகவும் பிரதானமான செயற்பாடு திட்டமாக அலைச்சறுக்கலில் ஈடுபடுகின்றவர்களுடைய திறன்களை விரித்து செய்து அவர்களுடைய வருமானங்களை அதிகரிக்க செய்து அவர்கள் சிறந்த முறையிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஐஎஸ்ஏ என்கின்ற நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழுடன் அவர்கள் தங்களுடைய அலைச்சறுக்கல் பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களுக்கான திறன் விருத்தி திட்டத்திலே இன்று அமல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த திறன் விருத்தி திட்டமானது அவர்களுடைய திறன்களை விருத்தி செய்வதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய கழகங்களினுடைய செயற்பாட்டு திறனையும் அதிகரிக்க செய்து அவர்களை சுயமாக இயங்க செய்து சிறந்த பயிற்றுவிப்பாளர்களாக அவங்களை மாற்றுவதே இதனுடைய நோக்கமாகும். செஃப் நிக்கோல், செஃப் டி, செஃப் ஜிமி ஷூ, உலக புகழ் பெற்ற சமையல் கலைஞர்கள் மூவர் சுப்ரீம் செஃப் உடன். லெட்ஸ் வெல்கம் அம்பாரா. இன்னைக்கு அம்பாரைக்கு வந்திருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அம்பாரையில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது சுப்ரீம் செஃப் சீசன் டூனுடைய முதலாவது ரவுண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 100-150 பேருக்கு மேலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதில் 100 பேர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த 100 பேரில் 20 பேர் யார், அந்த வின் பண்ண போகிற 20 பேர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எங்களுடைய போட்டியாளர்கள் நீங்கள் பார்க்கும்போது விளங்குதில்ல, எல்லாம் எங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஆர் யூ ரெடி? யா, பார்த்தீங்களா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ எங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது எங்களுடைய ஜட்ஜஸ், எங்களுடைய செலிப்ரிட்டி, அவங்கள வந்து நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் செஃப் பென் அண்ட் செஃப் டி, செஃப் விமல் அண்ட் செஃப் நிக்கோல். ஓகே, ஸோ இப்போது எங்களுடைய ஜட்ஜஸும் வந்தாச்சு, எங்களுடைய போட்டியாளர்களும் ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்காமல் நம்ம அப்படியே சமைக்க போனால் ஈஸின்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி ஆகணும், எஸ்ஓஐஜி அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களுடைய பூரண என்ன சொல்கிறது அவங்களுடைய பங்களிப்பை வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ தூரம் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு, அதையும் ஞாபகப்படுத்தி ஆகணும். அதாவது இன்றைக்கி எங்களுடைய அம்பாரம் மக்களுக்கு இருக்கிற அந்த சேலஞ்சஸ் என்ன? இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு வெஜிடபிள் டிஷ் ஒன்று கொடுத்துருக்கோம், வெஜிடபிள் குருமா இல்லாட்டி வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை ஆ வெஜிடபிள் சாப்ஸ்வி, இந்த மூணில் ஒன்று தான் செய்யணும். அதாவது அது செய்யக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு பிறகு தான் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ எவ்ரிபாடி ஐ திங்க் ஐ கீப் இட் ஷார்ட், I wish everybody a success. Thank you. 5, 4, 3, 2, 1, start. எல்லாருக்கும் தெரியும் சமைக்க ஆரம்பிச்ச பிறகு எப்படியுமே நாங்க போயிட்டு இவங்களுக்கு வதை கொடுப்போம். ஓகே அம்மா, என்ன நினைக்கிறீங்க? நல்லது நல்லது நல்லது. என்ன செய்றீங்க? செய்யறது எனக்கே பேர் தெரியல. One,
முடிய போதா? சொப்சி தான் செய்யறேன். சொப்சியா செய்யறீங்க? ஓகே, அப்ப நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வெல்லுவீங்கன்னு சொல்லி? எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு நேரம் போதுமா இருக்குமா இதை செய்யறதுக்கு? போதாது போல இருக்கு. சொப்சியா செய்யறீங்க? ரைட், ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வெல்லுவீங்கன்னு சொல்லி? பார்ப்போம். இது மசாலா. மசாலா? மசாலா கறி மாதிரி? கறி மாதிரி. சிவரா, நீங்க செய்யறது சப்சி இந்த? அப்படி நினைச்சுதான் நான் செய்யறேன். அப்படி நினைச்சா செய்வீங்க? ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம வந்து அம்பாறைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருக்கோயில் நேருபுரம். ஸோ நேருபுரத்தில் இருக்கிற ஸ்பெஷலான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம், ஆத்து மீன் மிளகு தண்ணி கறி. ஸோ இது எப்படி சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மிளகு தண்ணி கறிக்கு தேவையான பொருட்கள் வந்து மல்லி, மல்லி செத்தல், மிளகு, ஜீரகம், மஞ்சள், மஞ்சள், வெள்ளைப்புண்டு. மிளகம் அரைத்து அம்மியில அரைத்து பேஸ்ட் ஆகி, இப்போ இது என்னது பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சேர்ந்த பேஸ்ட். அது எல்லாமே சேர்ந்து வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மசாலாக்களை தான் பயன்படுத்தி இருக்காங்க. சொல்லுங்க. அந்த சட்டிக்குள்ள பாத்திரத்துல இட்டு இது நீங்க சமைக்கிறது குளத்து மீனா? ஆமா, குளத்து மீனா. இந்த மூன்று பெண்கள் சேவாலங்கா அறக்கட்டளையின் சமூக சுற்றுலா திட்டத்தில் குறிச்சொல் குழுவின் உறுப்பினர்களாக உள்ளனர். டெக் குழு அம்பாறையில் உள்ள விநாயகபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் கலாச்சார நடனம் மற்றும் பாரம்பரிய சமையலில் ஈடுபட்டுள்ளது. இந்த பெண்கள் முக்கியமாக பாரம்பரிய உணவை தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் சமூக சுற்றுலா திட்டத்தின் மூலம் சுற்றுலாத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். புதிய மீன்களில் சமைக்கப்பட்ட உணவு இது. மிகவும் சத்தானதும் கூட. ஆனால் அங்கே ஆஸ்திரேலியாவில் சமைக்கிற போது அவங்க அதிக அளவில் வெண்ணெய் மற்றும் உப்பு இதெல்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க ரொம்ப பாரம்பரியமாக இதை சமைக்கிறாங்க. இந்த செய்முறையை நான் மிகவும் விரும்புகிறேன். இதை வந்து எல்லாருமே பின்பற்ற வேண்டும். இது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட, சுவையானது மட்டுமில்லை உடம்புக்கு சத்தானதும் கூட. இது வாங்க, நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க. அக்கா சொல்லுங்க, என்னென்ன வெரைட்டியான கறி வச்சிருக்கீங்க? இது வந்து மீன் குழம்பு. ஓகே. இது மீன் உப்பவியல். இது மிளகு தண்ணி உப்பவியல். ஆமா. ஓகே. இது வந்து மீன் சொதி. சொதி. அது பலாக்காய் வெள்ளை கறி. இது வந்து மீன் பொரியல். இது மீனும் முருங்கைக்கீரையும் சுண்டல். மீனும் முருங்கைக்கீரையும் சுண்டல. Looks amazing.
பொரிச்ச மீன் நல்ல மொறுமொறுப்பா இருக்கு. நல்ல ருசியா இருக்கு. உண்மையில நல்ல ருசியா இருக்கு. பாரம்பரியமான முறையில சமைச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கு. உண்மையில பாரம்பரியமாக சமைச்சிருக்காங்க. நான் நினைச்சேன் மீன் கறி காரமா இருக்கும்னு. ஆனா அப்படி இல்ல, மிதமா இருக்கு. ஆமா, உண்மையில காரமே இல்ல, அற்புதமா இருக்கு. சமைச்சு முடிச்சாச்சு. எங்களுடைய ஜட்ஜஸும் வந்து அவங்களுடைய மார்க்ஸும் போட்டு முடிச்சிட்டாங்க. பட் இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றினதே பெரிய விஷயம், சந்தோஷமாக இருக்குது. நடக்குமோ தெரியாது, சொல்ல முடியல. நல்லதொரு போட்டி, நடுவர்கள் முடிவு செய்யட்டும். புதிய அனுபவம், சந்தோஷமா இருந்தது. நடுவர்கள் நல்லா சொன்னாங்க, வெற்றி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். எனக்குனா ஷுவர் இல்ல, பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஓகே, அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? 50% இருக்கு. அப்ப மிச்ச 50% எங்க போச்சு? என்ன நடக்கும் என்று தெரியாது. கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் கூடன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே, அதாவது அம்பாறையில் வந்து 100 மேற்பட்ட அதிகமான பேர் வந்து அவங்களுடைய நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் 100 பேரை தேர்ந்தெடுத்து இப்போது அதில் 20 பேர் யார் அப்படிங்கிறது வந்து ரெடியா? ஓகே, ஸோ 20 பேர் யார் அப்படிங்கிறது வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எங்களுடைய போட்டியாளர்கள் அந்த பக்கம் ரெடியாக இருக்காங்க, எங்களுடைய செலிப்ரிட்டி செஃப்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து வெல்கம் பண்ணி இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் Nicole, Dee, Ben and Vimal. சரி, இன்றைய நாளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேர் இன்றைக்கு இந்த போட்டிக்காக விண்ணப்பித்திருந்தாங்க. சிலர் தங்களுடைய திறமைகளை ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் சிலர் வந்து சராசரி நிலையில தான் இருந்தாங்க. நாங்கள் எப்படியோ அவங்களிருந்து 20 பேரை தெரிவு செஞ்சிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம திருகோணமலை போனோம். அங்கேயும் 100 அதிகமான பேர் போட்டியாளராக வந்தாங்க. அதில் 20 பேர் வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அதே மாதிரி புலனறுவை போனோம். அங்கேயும் 100 அதிகமான பேர் வந்தாங்க. அங்கேயும் 20 பேர் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வெட்டிக்லோ வந்தோம். வெட்டிக்லோவிலையும் 20 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக 60 பேர் இப்போ நம்ம அம்பாறைக்கு வந்திருக்கோம். அம்பாறையில் இந்த சுப்ரீம் செஃப் சீசன் 2 முதலாவது ஆடிஷனில் வின் பண்ண அந்த 20 பேர் யார் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அந்த 20 பேருக்குள்ள வந்த முதலாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலி மதுஷானி 348, டிடி குணவிக்ரம, ஹேமல் திலக, சரோஜா, ஃபைனலா அம்பாறை நகரில் சுப்ரீம் செஃப் சீசன் 2 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னர் 20 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எங்களுடைய ஜட்ஜஸ் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க தான் அந்த 20 பேர். ஸோ பயமாக இருந்த மூஞ்சல்லாம் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கு. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலண்ணா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கல இதில் நான் தெரிவாகுவேன் சொல்லி, இருந்தாலும் நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இவர் தான் வந்து பயங்கரமான கான்ஃபிடென்ட்ல இருந்தார். ஓகே, ஸோ அடுத்து சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க செலக்ட் ஆகணுண்டு. முதற்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இந்த ஸ்போஐஜி, அது ஆர்கனைசர்ஸ், அது ஜட்ஜஸ், ஆல் மை கலீக்ஸ், ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஆல் ஆஃப் தேம். உண்மையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அந்த தெரிவு செய்யப்பட்டது, ஐ ஹோப் ஐ கேன் வின் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் இஸ் வெல். தேங்க்யூ. நான் வந்து நினைக்கவே இல்லை இப்படி ஒரு செலக்ட் ஆகுவேன்னு சொல்லி, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு. இந்த அக்காவை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஆ, இந்த அக்காவை பார்த்துருப்பீங்க, மீன் சமைச்சு காட்டினாங்கல்ல அவங்க எல்லாருக்கும். ஓகே, ஸோ அவங்களும் ஒரு போட்டியாளராக இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20 பேருக்குள்ள தெரிவாயிருக்காங்க. இப்போ இந்த 20 பேர், அதாவது சுப்ரீம் செஃப் சீசன் 2 அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் 20 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சுப்ரீம் செஃப் சீசன் 2
SFOIG அதாவது ஸ்கில் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை சொல்லிவிட்டு இப்போ உங்கள் எல்லாருக்குமே டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம திருகோணமலையில் 20 பேர் செலக்ட் பண்ணோம்ல, அதில் 6 பேரை செலக்ட் பண்ண போகலாம். இது சுப்ரீம் செஃப் சீசன் 2.